ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பூர் டு ராமேஸ்வரம் போனோம்னா ட்ரெயினில் எவ்வளோ காஸ்ட் ஆகும், என்னென்ன பிளேஸ் பார்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், ஒரு ஆளுக்கு வந்து 150 ரூபா வருது டிக்கெட்டு. இப்போ நாங்கள் ட்ரெயினில் தான் போகிறோம். இங்கே திருப்பூரில் பார்த்துட்டா ட்ரெயின் வந்து நைட்டு, டிக்கெட் உங்களுக்காக போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ நாங்கள் ராமேஸ்வரம் பக்கத்தில் போயிட்டுருக்கும்போது எடுத்த வீடியோ இது. அது நைட் டைம்னால அந்த பிரிட்ஜ் மேலே போகும்போது எனக்கு என்னோடய மொபைலுக்கு என்ன விசிபிள் ஆகுதோ அதை வந்து நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். பாம்பன் பாலத்து மேலே இப்போ போயிட்டுருக்கோம். சரியாக பார்க்கணுன்னா உங்களுக்கு வந்து கீழே வந்து பாருங்கள், தெரியுதா இந்த மாதிரி வந்து ரயில் ரோட்டில் அது ஒரு மெயின்டெனன்ஸ் மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்கள்ல, அது தெரியும் பாருங்கள். கரெக்டாக நம்மளை வந்து ட்ரெயின் வந்து இயர்லி மார்னிங் அந்த இருட்டு விடியும் விடியிற டயத்துக்கு நம்மளுக்கு ராமேஸ்வரம் கூப்பிட்டு போகும். ஓகே, உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு பார்த்துக்குங்க, இந்த மாதிரி வரும்போது தான் உங்களுக்கு ஆமாம் கீழே பாலம் அப்படிங்கிற மாதிரி இப்போ தெரியுதா உங்களுக்கு, ஒரு லைட்டான ஒரு கலரில் தெரியுதா, விடிஞ்சு விடியாத ஒரு டைம். சரியா, அந்த மாதிரி இப்போ பாம்பன் பாலத்து மேலே போயிட்டுருக்கோம். கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா அந்த பாம்பன் பாலத்து மேலே போகிறது அவ்வளோ ஒரு சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது, ஒரு திகில் கலந்த ஒரு பயம், ஒரு எதிர்பார்ப்போடு இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு அந்த பக்கம் ஒரு புது பிரிட்ஜ் கட்டுறாங்க, அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஓகே, இது வந்து எவ்வளோ ஒரு பெரிய ப்ராஜெக்ட். இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்க இந்த பாலமே வந்து அவ்வளோ ஒரு அற்புதமாக அந்த தண்ணியில் எப்படி கட்டினாங்களோ அந்த காலத்தில், கட்டி முடிக்கிற வரைக்கும் இது நெச்சோ அப்படின்னு சொல்லி யாருமே நம்பலை. கட்டி முடித்ததுக்கப்புறம் தான் இது நெச்சோ, இது ஒரு கனவு பாலம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஓகே, நாங்கள் ட்ரெயினில் தான் போயிட்டுருக்கோம். நிஜமாகவே அந்த நிமிஷங்கள் வந்து மறுபடியும் அந்த கடல் மேலே போயிட்டு நம்ம அந்த பக்கம் கரைக்கு போகிற வரைக்குமே ஒரு திக் திக் நிமிஷம் மாதிரி தான் இருந்துச்சு. பார்த்துக்குங்க, நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து பாம்பன் பிரிட்ஜ் மேலே போயிட்டுருக்கோம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு ஒரு 5:10 அந்த மாதிரி டைம்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ரீச் ஆகிட்ருக்கோம். பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜ் ஒர்க் பண்ணுறது, அங்கே போயிட்டுருக்க போட்டுங்கெலாம் தெரியும், லைட்டெல்லாம் எரியும் பாருங்கள். உண்மையிலுமே நீங்கள் பஸ்ஸில் போகிறத விட ட்ரெயினில் போய் பாருங்கள், அது ரொம்ப உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமாக ஒரு நல்லாயிருக்கும். இது நம்மளுக்கு பஸ் போகிற பிரிட்ஜு. இப்போ அப்படியே விடிஞ்சிட்ருக்கு, பொழுது அப்படியே கொஞ்சம் விடிஞ்சிட்ருக்கு பாருங்கள். உங்களுக்கு அங்கே தெரியறது எல்லாமே வந்து போட்டுங்க, கிளம்பிட்டுருக்காங்க போட்டெலாம் கிளம்பிட்டுருக்காங்க. அப்பயும் பாருங்கள், அந்நேரத்து கூட பிரிட்ஜில் நின்று ட்ரெயின் போகிறத பார்க்குறாங்க அவங்களாம். நம்ம ட்ரெயின்குள்ளேருந்து பிரிட்ஜை வீடியோ எடுத்திருக்கோம், அவங்க பிரிட்ஜிலேருந்து நம்ம ட்ரெயின் வரத நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஓகே, அப்படியே பார்த்துட்டிங்கன்னா இயர்லி மார்னிங் ஒரு அழகான ஒரு சூரிய உதயம் பார்க்க போகிறோம். தண்ணி அப்படியே பார்க்குற ஒரு நிமிஷமும் பக்கு பக்கு தான் எனக்குலாம். நான் எங்கள் ரெண்டு குழந்தைங்க வீட்டில் ஹஸ்பண்ட் நாங்கள் எல்லோரும் போயிருந்தோம், ட்ரெயினில் தான் போனோம். பாருங்கள், அப்படியே பொழுது புலர்ந்துட்டுருக்குது, அப்படியே பாருங்கள். எனக்கு அந்த இடத்துல நின்று வீடியோ எடுக்க கூட பயம், ஏன்னா அந்த மாதிரி ஒரு திக் திக் நிமிஷங்களாக இருந்துச்சு அது. பாருங்கள், போட்லாம் கிளம்பிகிட்ருக்குது. ஓகே, நம்ம ரீச் ஆக போகிறோம், பாலத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். ஓகே, அப்படியே வந்துட்டுருக்கோம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா எங்கே பார்த்தாலும் மணல், மணல் தான், மண்ணுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை, எங்கே பார்த்தாலும் மணல். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரிட்ஜ் இப்போ முடிய போகுது, பிரிட்ஜ் இப்போ முடிய போகுது. பாருங்கள், அங்கே ஒரு ஊர், அதாவது அந்த ஓரத்தை ஒட்டின மாதிரி ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரெலாம் இப்போ நம்ம பார்ப்போம். இது வந்து ஒர்க் பண்ணுறக்காக அங்கே வச்சுருக்க வண்டிங்க எல்லாம், புது பிரிட்ஜ் கட்டிகிட்ருக்காங்க அதுக்காக ஒர்க் பண்ணுறக்காக வச்சுருக்க எல்லா வண்டிகளும் பாருங்கள், கண்ணு கெட்டின வரைக்கும் கடல் தான். ஓகே, இது வந்து ஒரு டெம்பரரியாக அவங்க ஒர்க் பண்ணுறவங்க போட்டிருக்க மாதிரி ஒரு ஊருன்னு வைங்களேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஊர் வருது பாருங்கள், கோயில், ஒரு கோயில் இருக்குது. மறுபடியும் அகைன் பஸ் போகிற பாலத்துக்கு அடியில் இருந்து நம்ம வந்துட்டுருக்கோம். பாம்பன் பிரிட்ஜ் வந்தாச்சு, ராமேஸ்வரம் நம்ம வந்தாச்சு. ஓகே, விடிஞ்சிருச்சு ராமேஸ்வரம் போது நம்மளுக்கு விடிஞ்சிருச்சு நல்லா. இப்போ பார்த்துக்கங்க, ட்ரெயினு கோயம்புத்தூர் டு ராமேஸ்வரம் அந்த ட்ரெயினில் தான் நம்ம போயிட்டுருக்கோம், அந்த ட்ரெயினில் தான் நம்ம வந்தோம். இப்போ இறங்கி எல்லோரும் வந்தாச்சு. இது வந்து நம்ம ராமேஸ்வரத்தோட ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸு. ஓகே, இது வந்து பாட்டு கோயில் பக்கம் நம்ம போயிட்டுருக்கோம். வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. முடியாதவங்க யாராவது இருந்தாங்கன்னா நம்ம வண்டியில் போய்க்கலாம், இல்லைனா அப்படியே பேசிக்கிட்டே வாக்கபிளில் கூட போய்க்கலாம். இந்த பக்கம் பாருங்கள் கோயில், நம்ம இப்போ வந்து அக்னி தீர்த்தத்தை நோக்கி போயிட்டுருக்கோம்.
ஓகே, கோவில் கோபுரம் பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் அப்படியே போனோம்னா நம்மளுக்கு அக்னி தீர்த்தத்தோட அந்த என்ட்ரன்ஸ் வரும், அக்னி தீர்த்தம் செல்லும் வழி. இந்த ட்ரெயின் வர அந்த டயத்தை பார்த்து நிறையா ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து எல்லாமே ரெடி பண்ணி வித்துட்ருந்தாங்க. பாருங்கள், கடல் சம்மந்தமான பொருட்களில் நிறையா இது பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம வீட்டுக்கு வேண்டிய எல்லாமே வாங்கிக்கலாம், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்படியே போயிட்டே இருக்கோம். அப்புறம் அதே மாதிரி சாப்பாடெல்லாம் வந்து பேக் பண்ணி விற்றுட்ருந்தாங்க. நம்ம யாருக்காவது தானம் கொடுக்கணும்னு நினச்சா கூட நம்ம அதை வந்து வாங்கி அவங்களுக்கு வந்து நம்ம தானம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அழகாக இருக்குது பாருங்கள். பணம் இருந்தால் போதும், என்ன வேணுமோ வாங்கிக்கலாம் அங்கே. அந்த மாதிரி ஒரு ஒரு கடல் சம்மந்தமான பொருட்கள் விற்கிற ஒரு ஏரியா இது. இது சங்கரனோட மடம். அடுத்து அக்னி தீர்த்தம் நம்ம வந்துட்டோம், அதோட என்ட்ரன்ஸ் பார்த்துக்கோங்க. பக்கம் போக போக அவ்வளோ ஒரு எதிர்பார்ப்பு, அப்பா அப்படின்ட்டு எப்படா போவோம் அப்படிங்கிற மாதிரி, எப்படா போய் தண்ணியில் விழுவோம் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, வந்தாச்சு. நிறைய பேர் இந்த தர்ப்பணம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம். இதில் பார்த்துட்டா நிறைய பேர் வந்து ஆற்றுல ட்ரெஸ் விடுவாங்களே, அவங்களுக்கு வந்து அந்த மாதிரிலாம் போடாதீங்க, இதில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பாத்திரம், இந்த பாத்திரம் வச்சுருக்காங்க. அதில் நம்ம வந்து அந்த ட்ரெஸ்ஸுங்களை, வேஸ்ட்டு ட்ரெஸ்ஸுங்களை வந்து போட்டுக்கலாம். வந்தாச்சு, ராமேஸ்வரம் வந்தாச்சு. அடுத்து என்ன, நம்ம தண்ணியில் முங்க வேண்டியதுதான், முங்கி நம்ம பாவத்தை எல்லாம் தீர்த்திட வேண்டியதுதான். ஓகே, எத்தனை மக்கள் வந்திருக்காங்க பாருங்கள். அப்படியே அங்கே இருக்க தூரத்தில் இருக்க எல்லாமே போட்டுங்க, எல்லாமே கப்பலுங்க, கப்பல்னு சொல்ல முடியாது, போட்டுங்க. ஓகே, இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே வந்துட்டோம், உள்ளே போயிட்டுருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம அந்த தீர்த்தத்துக்கு போகிறதுக்கு டிக்கெட் வாங்க போகும்ல அந்த ஏரியா. இப்போது என்னால் இந்த ஒரு தீர்த்தத்தை தான் எடுக்க முடிஞ்சிச்சு. ஏன்னா வந்து நம்ம மேலே தண்ணி அவங்க ஊற்றிட்டே இருக்கவும் நம்மளால் வீடியோ பண்ண முடியல, மொபைல் ஸ்பாயில் ஆகிடுன்னு சொல்லி வீட்டில் ஒரே சத்தம். ஓகே, இப்போ பாருங்கள், லிங்கங்கள் அப்படின்னு லைனாக நிறைய லிங்கங்கள் இருக்கும். நம்ம அப்படியே இப்போ தீர்த்தம் 22 தீர்த்தத்தையும் குளிச்சாச்சு. இப்போ நம்ம தரிசனம் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம், ஒரு ஒரு லிங்கங்களையும் பார்த்து தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்படியே உள்ளே போயிட்டுருக்கோம். நல்ல ஒரு ஆன்மீக பயணம் அப்படியே உள்ள போயிட்டுருக்கோம். பாருங்கள் அந்த ஆயிரங்கள் மண்டபங்கள். அப்படியே போயிட்டே இருக்கோம். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, நம்ம மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரி சேம் அதேமாரி அந்த ஆயிரங்கால் மண்டபங்கள் அந்த ஒரு மாடலில் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், காண கிடைக்காதது. இறைவனை தரிசனம் பண்ணும்போது இந்த மாதிரி அந்த கட்டிடக்கலையிலையும் நம்ம ஒன்றிடணும். ஓகே, நம்ம சாமி மட்டும் வெளியே வந்தாச்சு. லிங்கங்கள்லாம் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தாச்சா? ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தத்தோட இந்த பக்கம் கார்னரில் இருக்கோம். இங்கே இருந்து நம்ம வந்து இப்போ தனுஷ்கோடிக்கு பஸ்ஸில் போகிறோம். இங்கே பார்த்துட்டா இப்போ நாங்கள் ஏறிக்க பஸ் வந்து விமென்ஸுக்கு ஃப்ரீ பஸ்ஸு, அந்த பஸ்ஸில் தான் நாங்கள் ஏறணும், கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் ஏறணும், விமென்ஸுக்கு ஃப்ரீ. அதில் போயிட்டுருக்கோம், இப்போ தனுஷ்கோடி நோக்கி போயிட்டுருக்கோம். இப்போ உங்களுக்கு தெரியுது வந்து தனுஷ்கோடி கடலுக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு கடலுக்குள்ளே மண்ணை போட்டு நம்மளே ஒரு இதை உருவாக்கி உள்ளே போகிறோம். ஓகே, அதில் போகும்போது ரெண்டு பக்கமும் கடல் தாங்க, நம்மளுக்கு நடுவில் ரோடு மட்டும்தாங்க. அதை பார்க்கவே ஒரு திக் திக் நிமிஷம் மாதிரி தான் இருந்துச்சு. பாருங்கள் அப்படியே போயிட்டே இருக்குது. இப்போ இது கூட வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் இதில் தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கோம். பாருங்கள் கடல், கண்ணில் படுற இடம் எல்லாமே மணல் தான், மணலை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அங்கே பாருங்கள், உங்களுக்கு அங்கே ஆளை பாருங்கள் எப்படி அடிக்குது, பளீர்னு வந்து அந்த வெள்ளை அலை வந்து உங்களுக்கு அடிக்குது. பாருங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பக்கமும் வீடியோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன். பாருங்கள் அலை வந்து எப்படி அடிக்கும் பாருங்கள், பார்த்தீங்களா ஒயிட்டாக இந்த பக்கம் அடிக்குது. பாருங்கள் பாருங்கள் இப்படியே போயிட்டே இருக்கோம். இது வந்து மென்ஸுக்கு வந்து டிக்கெட் பார்த்துட்டிங்கன்னா ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடிக்கு வந்து 30 ரூபா டிக்கெட்டு,
விமன்ஸ்க்கு வந்து ஃப்ரீ அந்த பஸ்ஸில். நிறைய பேர் அவங்க ஓன் வெஹிக்கிள்லேயும் போயிட்டுருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து ட்ரெயினில் போயிட்டு இப்போ பஸ் மாதிரி போயிட்டுருக்கோம். நாங்கள் ஒரு ஒரு ஸ்பாட்டுமே அப்படியே பஸ் மாதிரி தான் போய் பார்த்தோம். ஆனால் உண்மையிலுமே அந்த பிரிட்ஜு மேலே வரணும், அந்த அனுபவத்தை நம்ம வாங்கிக்கணும் அப்படிங்கிறக்காகவே இந்த டைம் வந்து நாங்கள் டிக்கெட் புக் பண்ணல, ஜென்ரல் டிக்கெட்டில் தான் வந்தோம். திடீர்னு கிளம்பிக்கு புக் பண்ண முடியல. ட்ரெயினில் வந்துட்டு இப்போ பஸ் மாதிரி போயிட்டுருக்கோம். பாருங்கள், ஆளாக பாருங்கள், எங்கே பார்த்தாலும் மணல், கண்ணு கெட்டின வரைக்கும் தண்ணி. அதுவும் அந்த தண்ணி உப்புனா உப்பு, அப்படிப்பட்ட ஒரு உப்பு, அப்படியே கண்ணில் பட்டால் கூட கண் எரிச்சல் பிடிக்கும். இப்போ தான் தெரியுது மீனவர்களோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது. உப்பு காற்றை சுவாசிக்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி போயிட்டே இருக்கோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த மணல் போட்டு ரோடு அமைச்சு அது அந்த அது மட்டும்தான் பாதை, அப்படியே போய்கிட்டே இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு இந்த கல்லுங்கள்லாம் போட்டு வலை மாதிரி போட்டிருப்பாங்க, அங்கே வந்து உங்களுக்கு அது வந்து ஒரு தடுப்பு மாதிரின்னு வைங்களேன். ரெண்டு கார்னர்லேயும் அந்த மாதிரி தான். இதோ நம்ம வந்துட்டுருக்கோம், தனுஷ்கோடி பக்கம் வந்துட்டுருக்கோம். வந்தாச்சு, தனுஷ்கோடி வந்தாச்சு. பாருங்கள், போட்டில் போகிறாங்க, அவங்களுக்கெல்லாம் டாட்டா போட்டுட்ருக்காங்க. அப்படியே தண்ணி பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. உள்ளே போகிற மீன் அப்படியே தெரியுது, அவ்வளோ அழகாக இருக்குது. விதவிதமான மீன்களாக இருக்கும். நம்ம இது வரைக்கும் பார்க்காத மீன் வெரைட்டியாக இருக்குது. அப்படியே அது அவ்வளோ அழகாக போயிட்டுருக்குது. அப்படியே நல்லா கண்ணில் பார்க்கலாம், ஒரு கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. இங்கே வந்து சின்ன சின்ன கடைகள் வச்சுருக்காங்க. இங்கே வந்து பிளாஸ்டிக் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. அப்படியே பாருங்கள் சுற்றியும், அப்பா நம்ம இப்போ எந்த ஒரு மூலையில் இருக்கோம் பாருங்கள், தனுஷ்கோடி. நம்ம இந்தியாவோட கடைக்கொடி மூலையில், கடைக்கொடின்னு சொல்ல முடியாது, நம்மளுக்கு இந்த பக்கம் வரும், கன்னியாகுமரி போனால் தானே கடைக்கொடின்னு சொல்ல முடியும். பாருங்கள் தனி பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. ஆனால் ஜனங்கள் நிறைய பேர் அதை போய் தொட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்படி பாறைக்கிட்டையெல்லாம் இறங்கி இறங்கி பார்த்துட்ருக்காங்க, ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. இதோ இந்த வலை பாருங்கள், அந்த கல்லில் தெரியுது பாருங்கள், அந்த மாதிரி தான் வலை போட்டிருக்காங்க. அப்படியே பாருங்கள் அந்த தண்ணி என்ன ஒரு கிளியரானது, அப்பா இயற்கை. இயற்கை முன்னாடி நம்மளா ஒரு ஆளே இல்லை, ஒரு புள்ளி தாங்க நம்ம. அது என்ன ஒரு வேகமாக அடிக்க தெரியுமாங்க. அலை வந்து உங்களுக்கு ரொம்ப மேலே எலும்பல, பட் அது அடிக்க ஃபோர்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ ஹெவியாக இருக்குது. ஒரு எக்ஸலண்டான ஒரு அனுபவங்க இங்கே வர்றது. பாருங்கள் அலை பாருங்கள், அப்பா உள்ள பார்த்தீங்கன்னா அப்படி மீன் போகிறதுல அவ்வளோ கிளியராக தெரியுது. பெருசால வந்து அடிக்காது, பட் இந்த கல் ஓரத்துலலாம் வந்து பார்த்தோம்னா அந்த ததும்புற மாதிரி, இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி இப்படி ததும்பி அடிக்குது, அந்த மாதிரி வந்து அடிக்குது. தனுஷ்கோடி அப்படியே பார்த்துட்டே இருக்கலாங்க. அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னா, தனுஷ்கோடியிலேருந்து கிளம்பியாச்சு, அடுத்து வந்து நம்ம பேக்கரும்பு போகிறோம். அப்துல் கலாம் ஐயாவோட நினைவிடத்துக்கு போகிறோம், ரிட்டன் போயிட்டுருக்கோம். அங்கே வருங்க, ஆளை வருங்க. கடை ஃபுல்லுமே மணலுங்க, கீழே தர ஃபுல்லுமே மணல். அங்கேயும் ஒரு ரெண்டு ஹோட்டல் இருந்துச்சு. அடுத்து நம்ம பேக்கரும்பு வந்தாச்சு, அப்துல் கலாம் ஐயோட நினைவிடம். உள்ளே வந்து மொபைல்ஸ் அலௌடு இல்லை, ஏன்னா அந்த இடத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்குல்ல, நம்ம அப்துல் கலாம் ஐயா வச்சு அவரோட சிலையெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ ஒரு தத்ரூபமாக வச்சுருந்தாங்க. அந்த இடத்த பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அதுக்கே ஒரு தனி வீடியோ போடணும்.